இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அரே வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு அறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அறையை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் ஒரு அறையோட நேம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்குது, இந்த அறைவை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி அந்த லாஜிக் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதை பிசின்னு சொல்லி ரெண்டு அறையில் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, பி அப்படிங்கிறது இதில் வந்து ஹாஃப் ஆஃப் த அறையை நம்ம எடுத்துக்கலாம், இதில் வந்து 3 ஸ்பேஸஸும். சி அப்படிங்கிறது இன்னொரு அறை அப்படின்னா அதில் ஒரு 3 ஸ்பேஸஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0, 1, 2. ஸோ இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து 2, 3, 4 இங்கேயும், 5, 6, 7 வந்து இன்னொரு அறையிலையும் வந்து அதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஆஃப் 0 இருக்கிறது பி ஆஃப் 0 இருக்குது, அதே மாதிரி ஏ ஆஃப் 1 இருக்கிறது பி ஆஃப் 1, ஏ ஆஃப் 2 இருக்கிறது பி ஆஃப் 2 இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 3 இருக்கிறது சி ஆஃப் 0 இருக்குது, அதுக்கப்புறம் ஏ ஆஃப் 4 இருக்கிறது சி ஆஃப் 1 இல்லை, ஏ ஆஃப் 5 இருக்கிறது சி ஆஃப் 2 இருக்குது. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும். நம்மளோட இன்புட் வந்து ஏல வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு அறையில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம அதை இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதை ஒரு லாஜிக்கலாக எடுக்கணும் அப்படின்னா இதோடைய லென்த்து நமக்கு வேணும். இப்போ சப்போஸ் இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து 6 இருக்குது. ஸோ சப்போஸ் லென்த் வந்து எல் ஈக்குவல் டு இங்கே 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6னா நமக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை ரெண்டாக வந்து பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பியோட அறையில் 3 எலமெண்ட்டும், சியோட அறையில் சி அறைன்ற அறையில் வந்து 3 எலமெண்ட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல் அப்படிங்கிறத டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல் டிவைட் பை 2 அப்படின்னா நமக்கு 3 கிடச்சிரும். ஸோ அப்போ பியோட சைஸு 3, சியோட சைஸ் வந்து 3 அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் 0 இங்கே இருந்து இது எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஏ ஆஃப் 0 இருந்து பி ஆஃப் 0, ஏ 1லேருந்து பி ஆஃப் 1, 2லேருந்து 2, 3லேருந்து இங்கே. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை ப்ரோக்ராமாக நம்ம எழுதணும், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி தான் இந்த ஹாஃப் ஆஃப் த எலமெண்ட்டை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், பியிலையும், ரிமைனிங் எலமெண்ட்டை வந்து நம்ம சியிலையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வைல் நம்ம ஐ வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஐ லெஸ் தென் அதோடய லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல், எல் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ராவல் பண்ணணும். இங்கே ஏ ஆஃப் 0 இருக்கிறத பி ஆஃப் 0 நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பி ஆஃப் இது வந்து இதுலேயும் 0, இதோட இண்டெக்ஸும் 0. ஸோ ரெண்டுக்குமே ஒரே வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இங்கே ஐயே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எது வரைக்கும் அது போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட எல் அந்த சைஸில் ஆஃப் வரைக்கும் நமக்கு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். இஃப் வந்து ஐ வந்து லெஸ் தென் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல் பை 2 இருக்கணும். ஸோ இது நம்மளோட கண்டிஷன். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எல் பை 2 நமக்கு 3 வரைக்கும் என்னவாகும், இந்த மாதிரி அசைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 3 வரையில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன, இங்கே வந்து நம்ம சீன்ற அறையில் வந்து நம்ம அதை வந்து அலைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சி அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏயோட டேட்டாவை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஐயோட வேல்யூ இதுதான், ஏன்னா நீங்கள் ஐயோட வேல்யூ இப்போ என்னவாக இருக்கும், 3 இருக்கும். ஸோ ஏ ஆஃப் 3 தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் இங்கே வந்து சி ஆஃப் 3 கிடையாது, சி ஆஃப் 0. ஸோ நமக்கு வந்து அப்போ ஐயும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக எல்ஸில் என்ட்ரு ஆனோடனே கேயோ எக்ஸோ ஒய்யோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து இங்கே அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து கேன்னு கொடுத்துட்டிங்கன்னா கேயோட வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து 0 கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ இந்த எல்ஸ் பாட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு கேயாக இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்ஸ் பாட்லேயே இந்த வேல்யூ அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஆனால் காமனாகவே நமக்கு ஐயோட அதனால் எல்ஸ் பாட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் எல், எல்லோட வேல்யூ 6. ஸோ அப்போ 0 லெஸ் தென் 6 கண்டிஷன் வந்து
true. So, இங்கே 5 less than L by 2 வான் பார்க்கிறோம். I உடன் வெல்லி 0. L by 2 இங்கிறது வந்து நமக்கு இங்கே 3. 3 விடை கம்மியாதான் இருக்கு. So, okay, நம்ம என்ன பண்ணப் போகிறோம் பார்ப்ப, Bல வந்து assign பண்ணப் போகிறீங்க. B of 0ல, A of 0 வடை value என்ன அப்படின் பார்த்தீங்கனா, 2 நின் சொல்லி நீங்கள் assign பண்ணிருங்க. So, the B of 0ல, 2 அப்படின்றது assign ஆயிருச்சு. So, இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த else part work ஆகாது, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு இப்போ வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ திரும்ப என்னவாகும், இந்த லூப் வந்து 1 லெஸ் தென் எல் அப்படின்னு சொல்லி கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ, எல்லோட வேல்யூ 6, 1 லெஸ் தென் 6 கண்டிஷன் ட்ரூ, திரும்ப இங்கே வருது. இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. அதே மாதிரி ஐயோட வேல்யூ இங்கே வந்து 1. ஸோ 1 லெஸ் தென் எல் பை 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம பி ஆஃப் 1, ஸோ பி ஆஃப் 1 இல்லை, நமக்கு என்ன அசைன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏ ஆஃப் 1. ஏ ஆஃப் 1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து இங்கே அசைன் ஆகணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 ஆயிடுச்சு. திரும்ப என்னவாகும், இங்கே திரும்ப வந்துட்டு 2 லெஸ் தென் எல் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ண போது 2 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வந்து பி ஆஃப் 2, பி ஆஃப் 2 என்ன அசைன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆஃப் 2. ஏ ஆஃப் 2 என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ பி ஆஃப் 2 வந்து 4 அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 2லேருந்து 3 ஆயிடுச்சு. இப்போது 3 லெஸ் தென் எல் கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் வரோம். இப்போ மறுபடியும் ஐயை செக் பண்ணுது, 3 லெஸ் தென் 3. ஸோ கண்டிஷன் இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸ். 3 லெஸ் தென் எல் பை 2, 6 டிவைட் பை 2 வந்து 3. ஸோ 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் இந்த இது ஒர்க் ஆகாது, ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தாச்சு. எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஆஃப் கே, சி வந்து இப்போ ஃபஸ்ட்டு தான் கே வர்றதுனால கேயோட வேல்யூ 0 இருக்குது. சி ஆஃப் 0ல என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, இப்போ சி ஏ ஆஃப் இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ ஏ ஆஃப் 3ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அந்த ஏ ஆஃப் 3ல இருக்கிற 5 எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணணும், சி ஆஃப் 0ல அசைன் பண்ணணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் கேயோட வேல்யூ நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ கேயோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு எல்ஸ் பார்ட் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னவாயிடுச்சு, 4 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வருது 4 லெஸ் தென் எல். இப்போ கண்டிஷன் ட்ரூ, இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். 4 லெஸ் தென் 3 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அகெயின் வந்து எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. எல்ஸ் பார்ட்டில் இப்போ சி ஆஃப் கேயோட வேல்யூ 1. சி ஆஃப் 1ல ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏ ஆஃப் 4ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ ஏ ஆஃப் 4ல இருக்கிற 6 எடுத்துகிட்டு வந்து நமக்கு எங்கே சொல்லணும் அப்படின்னா சி ஆஃப் 1ல வந்து அசைன் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. கேயோட வேல்யூ 2 அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐயோட வேல்யூ 5. ஸோ இப்போ திரும்ப என்னமாகுது, இப்போ லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. 5 லெஸ் தென் 6 எல் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 5 லெஸ் தென் 3 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட் வருது. இப்போ சி ஆஃப் கே வந்து 2. ஸோ சி ஆஃப் 2ல வந்து நம்ம என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 5. ஸோ இப்போ ஏ ஆஃப் 5ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 இருக்குது. 7 எடுத்துகிட்டு வந்து சி ஆஃப் 2ல வந்து நமக்கு அசைன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கேயோட வேல்யூ 3 அப்படின்னு ஆகுது. ஐயோட வேல்யூ 6 அப்படின்னு ஆகுது. ஸோ திரும்ப இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. 6 லெஸ் தென் 6 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்குற எலமெண்ட்டை வந்து ரெண்டு அறையில் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ டிக்ளரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்ட்டு ஏ ஆஃப் இல்லை எவ்வளோ வேல்யூ வேணுமோ ஏ ஆஃப் 6 7 இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதே மாதிரி பியிலையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான டேட்டாவை நீங்கள் இந்த அறையில் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கான லாஜிக் நம்ம எழுதணும். தேங்க்யூ. Thank you.
Thank you.